வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எளிய முறையில் எறா தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீட்டு வாகலை கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி வந்து அதுவுமே கட் பண்ணி எல்லாத்தையுமே அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிக்கும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிளறி விடுங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா மேஷ் ஆகணும். ஆனதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். வீட்டில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாய்த்தூளும் மல்லியும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை தாங்க போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கிரேவி தேவையான அளவுக்கு போட்டு மூடிடுங்க. கிரேவி வந்து நல்லா கொதிக்கும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற எறா இருக்கு இல்லையா, அந்த எறாவை வந்து அதில் போட்டுக்கலாம். எறால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்குள்ளரே வந்து குக் ஆகிடும். அது வரைக்கும் தான் நம்ம குக் பண்ணணும். அதுக்கு மேலே குக் பண்ணோன்னா ஜவ் மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். அதனால் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளரே நல்லா வந்து குக் ஆகிடும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளரை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எறா வந்து வெந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் சுவையான எறா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மிளகும் சீரகமும் அரைச்சி வச்சது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூள் தான் போடுறேன். அந்த சுவை வந்து கொஞ்சம் அதிகமாக கூட்டி கொடுக்கும். இறாலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெப்பர் போடணுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம இறக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்